முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடக்கூடிய ராமநாதபுரம் தொகுதியில் அதே பெயரில் 4 சுயேட்சைகள் போட்டியிட மனு தாக்கல் செய்திருக்கூடிய சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் பெயருடன் போட்டியிட விரும்புபவர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டால் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. பாஜக கூட்டணியில் இணைந்து ராமநாதபுரம் தொகுதியில் களம் காண்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். மார்ச் 25 முகூர்த்த நாள் என்பதால் ஓ பன்னீர்செல்வம் தனது வேட்பு மனுவை அன்று தாக்கல் செய்தார். ஆனால் அதே நாளில் உசலம்பட்டி தாலுகா மேக்கிலார்பட்டியைச் சேர்ந்த ஓச்சப்பன் மகன் பன்னீர்செல்வம் என்பவரும் சுயேட்சை வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்தார். ஓபிஎஸ்க்கு எதிராக அவரது பெயரிலேயே மற்றொருவர் ராமநாதபுரத்தில் போட்டியிட மனு அளித்ததால் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் சற்றே கலக்கமடைந்தனர். இந்த நிலையில் ராமநாதபுரம் தொகுதியில் மேலும் 3 பேர் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் ஒரே நாளில் சுயேட்சைகளாக மனுக்களை தாக்கல் செய்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களில் இருவர் மதுரையையும் ஒருவர் ராமநாதபுரத்தையும் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. மதுரை மாவட்டம் சோலை அழகுபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒய்யாத்தேவரின் மகன் பன்னீர்செல்வம் என்பவரும் வாகைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒச்சாத்தேவர் மகன் பன்னீர்செல்வம் என்பவரும் தனித்தனியாக மனு தாக்கல் செய்துள்ளனர். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு காட்டூரைச் சேர்ந்த ஒய்யாரம் என்பவரின் மகன் பன்னீர்செல்வம் என்பவரும் சுயேட்சையாக போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளனர். பெயர்கள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் தந்தையின் பெயரின் முதல் எழுத்தில் மட்டும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வித்தியாசப்படுகிறார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தில் தந்தை பெயர் ஓட்டக்கார தேவர். அந்த வகையில் நெடில் ஓ என்பதே ஓபிஎஸ்ஸின் இனிஷியல் ஆகும். எனினும் அவரை எதிர்த்து ராமநாதபுரத்தில் களமிறங்க விரும்பியுள்ள சுயேட்சை வேட்பாளர்களின் தந்தை பெயர்களில் உள்ள முதல் எழுத்து ஓ என்பதற்கு பதிலாக ஓ குறிலாகவே உள்ளது. இருந்தாலும் ஆங்கிலத்தில் ஓ என்ற முதல் எழுத்து வித்தியாசமின்றி 5 சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் ஒரே மாதிரி வரும் என்பதால் வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கை உள்ளிட்ட பணிகளில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பாஜக சார்பில் சுயேட்சையாக போட்டியிடும் ஓபிஎஸ் தனக்கான சின்னத்தை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என சிந்தித்துக் கொண்டிருந்த நிலையில் அவரது பெயரை கொண்ட மேலும் 4 பேர் ராமநாதபுரத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது ஓபிஎஸ் ஆதரவாளர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் அதிமுக தரப்பினர்தான் பன்னீர்செல்வம் என்ற பெயரை கொண்டவர்களை தேடி பிடித்து மனு தாக்கல் செய்ய வைப்பதாகவும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.